ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடியிலேருந்து இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம சேனலில் ஆன்மீக சம்மந்தப்பட்டமான தகவல், டிடிடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையுமே உடனுக்குடனே அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அது நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அப்டேட் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். இது வந்துருச்சு. நைட்டு 10 மணிக்கான ஸ்லாட்டு, இன்றைக்கி 30ஆம் தேதி, 0 டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் காலையில் ஒரு 11 மணிக்கு நான் செக் பண்ணியிருந்தேன், ஒரு 150 டிக்கெட் வரையும் இருந்துச்சு. ஸோ நேற்று அதுக்கு முந்தின நாள் அப்படின்றத வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு, டோக்கன் வாங்குறவங்களுடைய கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முந்தா நேற்று நேற்றுலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 7 to 8 மணிக்குள்ளே எல்லா டோக்கனுமே வந்து தீர்ந்து போச்சு, டிக்கெட்ஸே வந்து அவைலபிள் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும் டிக்கெட்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ நாளைக்கும் இதுவே கண்டிப்பாக தொடரும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது டைமிங் குறையும், காலையிலே சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும், ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால. ஸோ 15,000 டிக்கெட்ஸு வந்து இன்றைக்கி வந்து கூட்டம் நார்மல்னு சொல்லலாம். 15,000 டிக்கெட் கொடுத்தாங்க, அது எல்லாமே தீர்ந்து போச்சு. ஸோ இந்த டிக்கெட் வாங்கிட்டு போயின்னு நீங்கள் மூலவர் தரிசனம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட முடியும், சாமி தரிசனம் பண்ணிவிட்டு. அடுத்தது இந்த டோக்கன் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய ஆதார் கார்டு ரொம்ப அவசியம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதத்தில் இந்த தேதியில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா இன்னிலேருந்து 1 மாதம் கழித்து 30 நாள் கழித்து தான் உங்களால் அந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் கூட்டமாக போகிறீங்க, நான் வந்து 10 பேரோட ஆதார் கார்டை வாங்கிட்டு போயிட்டு ஒரே ஆள் டோக்கன் கேட்டால் தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. அந்தந்த நபர்கள் ஆதார் கார்டு யார் யாருடையதோ அவங்கவுங்க போய்ட்டு அவங்களுடைய ஆதார் கார்டை காட்டி கேட்டால் மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு December 1st, ஸோ நாளையிலேருந்து விஐபி பிரேக் தர்ஷனோட டைமிங் சேஞ்ச் ஆகிறதுனால டோக்கன்ஸ்லாம் வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமான ஸ்லாட் டைமிங் போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த டோக்கன் கிடைக்காதவங்க, நான் வந்து நைட்டு வெயிட் பண்ணுறேன், ஈவினிங் வரையும் நான் வெயிட் பண்ணேன், எனக்கு டிக்கெட் கிடைக்கலன்றவங்க, ஃப்ரீ தர்ஷனில் போகிறவங்க, நீங்கள் போய்ட்டு ஈவினிங்கோ இல்லை நைட்டோ வந்து நீங்கள் வந்து லைனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டிங் ஹாலில், குடவுனில், அப்புறம் எல்லாத்துலேயுமே வெயிட் பண்ணிவிட்டு சாமி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலத்தில் அந்த சுப்பிரபாத சேவாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் ரொம்ப நீடிக்காது. ஏன்னா விஐபி டிக்கெட் வந்து உங்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ணுறதுனால இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது 300 ரூபா தர்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்கு, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் லேட்டான டைமிங் போட்டு தான் டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா காலையில் விடியகாத்தாலே நம்ம வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கான ஸ்லாட் டைமிங் கிடைச்சிது. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் சந்தோஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா விடிய காலத்தால் மூலவர் தரிசனம் பண்ணுறது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டைமிங் மாற்றினதுனால நீங்கள் காலையிலே பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, அகெயின் அண்ட் அகெயின் நம்ம டெய்லி நம்ம வீடியோஸில் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம், இந்த ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து எங்கெங்கே கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழ்திருப்பதியில் ட்ரெயினில் போகக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா கோவிந்தராஜசுவாமி சத்திரம், அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பஸ்ஸில் போகக்கூடிய நபர்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா அலிப்பெரிக்கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 3 இடத்துலையுமே கொடுக்குறாங்க. ஒரு ஒரு இடத்துலையும் 10 கவுண்டர் வச்சு மொத்தம் 30 கவுண்டரில் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அந்த டிக்கெட் கொடுக்கக்கூடிய தொடக்க நேரம் வந்து சரியாக சொல்ல முடியல, கூட்டம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு 3 மணிலேருந்து 5 மணி வரையும் அங்கே நின்னிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் 3 மணிக்கும், சில நேரத்தில் 3:30, 4:30, 5. ஸோ இந்த டைமிங்கில் தான் அவங்க இவ்வளோ நல்லா ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிக்கெட் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ அடுத்தது, நேற்று
திருப்பதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 29/11/2022 அன்று தரிசனம் செய்த மொத்த யாத்திரைகள்னு பார்த்தீங்கன்னா 69,211 பேர் பார்த்துருக்காங்க. ஒண்டியரோட காணிக்கன்னு பார்த்தீங்கன்னா 5.11 கோடி, நேற்றை விட இன்றைக்கி அதிகம். காத்திருப்பு பெட்டிகள்னு பார்த்தீங்கன்னா 27 பெட்டிகள். தோராயமாக சர்வதரிசனத்துக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். சர்வதரிசனத்தில் வந்து நீங்கள் நிற்கிறீங்கனாலே அது வந்து ஒரு டைமிங் அதிகப்படியாக தான் எடுக்கும். நேற்று 30 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கம்மியாக இருக்குது. ஸோ நாளைக்கு வரைக்கும் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். இது அவங்க அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். நம்ம தினம் தினம் இதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது ஜனவரி மாதத்துக்கான அப்டேட்ஸ் எதாவது வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பேஜில் தான் செக் பண்ணுவோம். வந்திருக்குன்னா இங்கே மேலே தான் நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வரல. அப்படி அப்டேட் வரும் பட்சத்தில் நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணிவிடுவோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே நன்றின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து எனக்கு ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதை பற்றி நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக போய் ஆஃப்லைன்லேயே நீங்கள் அந்த ரூமை புக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் காலையிலே போகணும். காலையிலே போனீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது போன்ற மேலும் தகவல்களை பெற நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.